அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பை கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பை கண்காணிக்க 9 சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பை கண்காணிக்க 9 அதிகாரிகளை தமிழக சுகாதாரத்துறை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 9 சிறப்பு அதிகாரிகள் டெங்கு பாதிப்பை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகளை நியமித்து தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 44 சுகாதார மாவட்டங்களையும் கண்காணிக்க அதிகாரிகளை நியமித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. கனிமொழி வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே டெங்கு பாதிப்பு என்பது கடந்த சில தினங்களாக மிக தீவிரமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதுமே அதிகமாக டெங்கு காய்ச்சல் பரவி வருகின்றது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளை நோக்கி அதிக எண்ணிக்கையில் தொடர்ந்து பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் டெங்கு இந்த காய்ச்சல் வருவதை போன்றவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்காக 9 அதிகாரிகள் தற்போது தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அவர்கள் தொடர்ந்து அந்த டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கான அந்த பணிகளை தீவிரப்படுத்த இருக்கின்றார்கள். ஒவ்வொரு அதிகாரிக்கும் 4 முதல் 5 மாவட்டங்கள், அதாவது பெரிய மாவட்டங்களாக இருந்தால் 4 மாவட்டங்கள், அளவில் சிறியதாக இருந்தால் 5 மாவட்டங்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 9 அதிகாரிகளும் தொடர்ந்து அவர்கள் இந்த பணியினை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் போன்றோருக்கு தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே இதற்கான அந்த கட்டுப்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல் போன்ற பணிகள் என்பது அரசால் ஒதுக்கப்பட்டு அவை செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் நாளுக்கு நாள் தொடர்ந்து டெங்குவினுடைய தீவிர பாதிப்பு இருந்து வரக்கூடிய சூழலில் இந்த கண்காணிப்பு நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு முடிவு செய்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 9 அதிகாரிகள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த மாவட்டத்தை அந்த கண்காணிப்பு பணியில ஈடுபடப் போகிறார்கள் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.